தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பிம்பிளிக்கு பிஆபி அப்படிங்கிற மாதிரி ஆகி போன 14 நாள் ஊரடங்கு, கடந்த 2 வார ஊரடங்கு பல தளர்வுகளோட அறிவிக்கப்பட்டதுனால என்னாச்சு, கொரோனா பாதிப்பு மிக அதிகமானதுதான் மிச்சம். அது மட்டும் இல்லாமல் பல பேர் ஆக்சிஜன் மெடிசின் கிடைக்காம உயிரிழப்புகள் ஜாஸ்தியானது தான் மிச்சம். இந்த மாதிரி வீணாக போனதுனால, அந்த 14 நாள் ஊரடங்கு வீணாக போனதுனால மருத்துவர்கள், அமைச்சர்கள் மற்ற ஒரு குழுக்களோட ஆலோசனை குழுக்களோட அறிவுரைப்படி திரு முக ஸ்டாலின், முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் நாளையிலிருந்து, அதாவது 24 ஒரு வாரத்துக்கு, அதாவது மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 வாரத்துக்காவது கம்ப்ளீட் லாக்டவுன் வேணும் அப்படின்னு சொன்ன நிலைமையில் திரு முக ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாரம் முழு ஊரடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு, கம்ப்ளீட்டாக லாக்டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஊரடங்குங்கிறது எப்படி இருக்க போகுதுங்கிறது அவங்க ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதெல்லாம் இருக்குது. இந்த நேரத்தில் காய்கறி மற்றும் மளிகை பொருட்கள்லாம் வந்து வீட்டுக்கே கொண்டு வந்து விற்பனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு 4300 மேற்பட்ட வாகனங்கள், 3-4 சக்கர வாகனங்கள் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் ஒரு கோரிக்கை என்னன்னு கேட்டால், ஏற்கனவே வருமானம் இல்லாமல், வேலை இல்லாமல், வருமானம் இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு இந்த பொருட்களை இலவசமாக கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா வருமானம் இல்லாத காரணத்தால் பணம் கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமையில் பெரும்பாலான மக்கள் இன்னைக்கு தேதியில் இல்லை. ஏன்னா ஏற்கனவே 14 நாள் ஊரடங்கினால் வேலை இல்லை. இன்னும் கடுமையான ஊரடங்கு இந்த ஒரு வாரத்திற்கு அமல்படுத்த போகிறதுனால மக்கள்கிட்ட பணம் இல்லைங்கிறது தான் ஒரு நிலைமை. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி பொருட்கள் வந்து, அத்தியாவசிய தேவையான பொருட்கள், மளிகை மற்றும் காய்கறி பொருட்களை இலவசமாக தேவைப்படுபவர்களுக்கு கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி மின் கட்டணம், இஎம்ஐ, வங்கி கடன் இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்குங்கிறது எல்லாருடைய கோரிக்கையுமாக இருக்குது. பார்க்கலாம், இந்த முழு ஊரடங்கு வரப்போகிற 24ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த கம்ப்ளீட் லாக்டவுன் அப்படிங்கிறது, அதாவது முழு ஊரடங்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, இதனுடைய பலன் எப்படி இருக்குங்கிறது அடுத்த வாரம்தான் தெரியும். எந்த ஒரு இதுக்கும் அனுமதி கொடுக்கல அப்படின்னா இந்த ஊரடங்கு ஒரு ஓரளவுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இதனுடைய ஃபீட்பேக்கை பொறுத்து மேலும் ஒரு வாரம் கூட முழு ஊரடங்கு அறிவிக்கப்படலாம் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. பார்க்கலாம் எப்படி இந்த ஊரடங்கு பலனை தரப்போகிறது அப்படிங்கிறது. அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 ஒலிம்பிக் பதக்கங்களை இந்தியாவுக்கு பெற்று தந்த மல்யுத்த வீரர் சுஷில் குமார் அப்படிங்கிறவர் ஒரு கொலை குற்றம் செஞ்சு இன்னைக்கு தேதியில் மாட்டியிருக்காரு. என்னன்னா, சக வீரர் அவருடைய ஃப்ளாட்லேயே, அவருடைய அவர் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்லேயே வசிக்கக்கூடிய சாகர் தான்கட் அப்படிங்கிற சக மல்யுத்த வீரரை ஒரு இடத்துக்கு அவருடைய நண்பர்களோடு கடத்திட்டு போய் என்ன பண்ணியிருக்காரு, கடுமையாக தாக்கியிருக்காரு. என்ன பிரச்சனை என்னங்கிறது முழுமையாக தெரியல, ஆனால் கடுமையாக அவரை தாக்கியிருக்காரு. அந்த தாக்குதலில் அந்த சாகர் தான்கட்டுங்கிறவர் உயிரிழந்துட்டார். உடனே இவர் எஸ்கேப், இப்படி எஸ்கேப் ஆனவர் ஒவ்வொரு இடத்துக்காக தப்பிச்சு தப்பிச்சு போயிருக்காரு. கோர்ட் வந்து லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்த பிறகு போலீஸ் வந்து அவரை கரெக்டாக வாட்ச் பண்ணி டெல்லியில் கைது பண்ணியிருக்காங்க. இவ்வளோத்துக்கும் இந்தியாவுக்கு 2 ஒலிம்பிக் பதக்கங்களை பெற்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த ஒரு மல்யுத்த வீரர். இவர் வந்து ஆத்திரம், பொறாமை, இது ரெண்டும் வந்து கண்ணை மறைச்சிருக்கு, அறிவு கண்ணை மறைச்சிருக்கு, அதனால் ஏற்பட்ட தவறு.
இந்த மாதிரி ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இது மாதிரி இதுகளுக்கு அன்ஃபிட், இந்த மாதிரி ஆளுகளுக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணும். தண்டனை கொடுத்தா தான் இது மாதிரி மற்றவங்க தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட மல்யுத்த வீரர்கள் அப்படின்னாலே அந்த குத்துச்சண்டை அந்த மாதிரி ஆளுங்க எல்லாருமே மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. உங்களுக்கு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் மைக் டைசன்ங்கிறவர் பல போட்டியின் போதே பல பேரை வந்து சாகடிச்சவர். அதனால் நிறைய தடைகள்லாம் அவர் விளையாடுறதுக்கு குத்துச்சண்டை போட்டிகளில் இது பண்ணுறதுக்கு தடைகள்லாம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மேலும் சில குற்றங்கள்லாம் அவர் பண்ணதாட்டு நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஆளுகள்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் இதுலேருந்தே இவங்க கலந்துக்க முடியாதபடிக்கு பண்ணிடணும். அது மட்டும் இல்லாமல் கடுமையான தண்டனை கொடுத்தா தான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து மேலும் குற்றம் நடக்காமல் தடுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தடுப்பூசி கொரோனாவுக்காக தடுப்பூசி இன்ட்ரடியூஸ் பண்ண புதுசில் ஒரு சில பேர் தடுப்பூசி போட்டுக்கிட்டாங்க, வாலண்டியராக போய் போட்டுக்கிட்டாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து அந்த தடுப்பூசியின் மேலே நம்பிக்கை இல்லாமல் அந்த நம்பிக்கை இல்லாமல் ஏற்படுறதுக்கு காரணம் வந்து அப்போ இருந்த எதிர்கட்சிகளும் சில தமிழ் போராளிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க தான் அதுக்கு காரணம். தடுப்பூசி மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்போது எங்கேயோ ஒன்று ரெண்டு பேர் அந்த தடுப்பூசி ஒத்துக்காதனால இறந்துருக்கலாம். அதனால் ஒட்டு மொத்தமாக எல்லாருக்கும் அந்த தடுப்பூசி மேலே நம்பிக்கையில் யாரும் போடாதீங்கிற மாதிரி அப்போ இருந்த எதிர்கட்சியும் மற்ற அந்த போராளிகளும் சொன்னதுனால நிறைய பேர் தடுப்பூசி போடாமல் என்ன பண்ணியிருக்காங்க, விட்டுட்டாங்க. தடுப்பூசி போட்டவங்களுக்கெல்லாம் இப்போது ஓரளவுக்கு அந்த தடுப்பூசி வேலை செஞ்சு கொரோனா பாதிப்புலேருந்து ஓரளவுக்கு தப்பிச்சுட்டு வராங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் இந்த தடுப்பூசி போடாதவங்க தான் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இந்த கொரோனானால பலியாகிறது. இப்போது தடுப்பூசியை தேடி அலைகிறாங்க. அப்போ தடுப்பூசி போடாதீங்கன்னு சொன்னவங்கெல்லாம் கூட இப்போ தடுப்பூசி போடுங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி வலியுறுத்துகிறாங்க, கட்டாயமாக வலியுறுத்துகிறாங்க இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள். காஷ்மீரில் வந்து ஒரு 120 வயது மூதாட்டி அவங்களே வந்து இந்த கொரோனா தடுப்பூசி போட்டிருக்காங்க. போட்டதும் இல்லாமல் அவங்க என்ன ஒரு அறிவுரை சொல்கிறாங்கன்னா, நானே தடுப்பூசி போட்டிருக்கேன், எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த பதிவு நிறுதியில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வாய்ப்பு கிடைத்தால் இப்போ தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்ப்பு கிடைத்த உடனே தயவுசெய்து தடுப்பூசியை போடுங்க. மற்றும் இந்த கொரோனாவிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ, முகக்கவசம் முதலான எல்லா இதையும் இது பண்ணுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போது இந்த கொரோனாங்கிறத தாண்டி கருப்பு பூஞ்சை அப்படின்னு ஒரு புது தொற்று ஒன்று பரவிக்கிட்டு இருக்கு. இதுலேருந்து மக்களை காக்கணும் அப்படின்னா அவங்கவுங்க கொடுக்கப்பட்ட அந்த வழிமுறைகளை தயவுசெய்து பின்பற்றினால தான் இதுலேருந்து மீண்டு வர முடியும். இன்னும் நிறைய பேர் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், இன்னும் நிறைய பேருக்கு இதனுடைய சீரியஸ்னு புரியலை. புரியாமல் தான் வந்து எங்கே போனாலும் ஒரு நாள் இந்த ஊரடங்குக்கு முன்னால் ஒரு நாள் ரெண்டு நாள் அனைத்து கடைகளும் திறக்கப்படும் சொன்ன உடனே மக்கள் எல்லாருமே வந்து போய் இந்த கடைகளில் குவிஞ்சிடறாங்க. எந்த கடையாக இருந்தாலும், நகை கடையாக இருந்தாலும் சரி, துணி கடையாக இருந்தாலும் சரி, மளிகை கடையாக இருந்தாலும் காய்கறி கடையாக இருந்தாலும் எந்த கடை திறந்திருந்தாலும் போய் அங்கே போய் விழுந்து ஏதாச்சும் வாங்கிடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் போய் கூட்டம் கூட்டமாக போய் விழுந்துடுறாங்க. அப்புறம் கடைசியில் கொரோனா வாங்கிட்டு வந்துட்டு அரசாங்கத்தை குற்றம் சொல்கிறது. தயவு செய்து தேவைப்படும் பொருட்களை சேர்த்து வச்சுக்காங்க. மொத்தமாக போய் எல்லாத்தையும் ஸ்டாக் வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் கடைகளுக்கு கூட்டம் கூட்டமாக போகாதீங்க. சமூக இடைவெளியை பின்பற்றுங்க. தயவுசெய்து கொரோனாவிலிருந்து மீண்டு வர்றதுக்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் இருந்தால் மட்டுமே இது சாத்தியம் அப்படிங்கிறத சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.